श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता हृदिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणन बद्धदीक्षं दयानिधिन्देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்தில் இப்பொழுது 31வது ஸ்லோகம். அவர் தேவப்பெருமாளை அனுபவிக்கிற விதத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். வரபாகமியாத்ரவேஸ்தமிஸ்ரா வரதாத்யத்வயி தன்னிசாமயாமஹா கமிதா தவ வக்த்ரசித்ரபானோ பரபாகம் நனு கௌந்தளீதமிஸ்ரா. ஆழ்வான் அனுபவிக்கிற அழகே நீ பெருமாளை நாம் எப்படி அனுபவிக்கணும்ன்றதுக்கெல்லாம் ஆழ்வானுடைய சீசக்தியை சேவிச்சு விட்டது நமக்கு தெரியும். இப்போ திருமுடியிலேருந்து இப்போ மங்களாசாசனம் 12 வரை, இப்படி 12 வரைச்சே அந்த கர்ணிகா கவகரீசிக்க மேஷான்னு சொல்லிட்டு அந்த கர்ணிக்கையை அதாவது காதில் சாத்தின் இருக்கிற கடுக்கன்களை குண்டலங்களை மங்களாசாசனம் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அந்த தோளை மங்களாசாசனம் பண்ணுறேன், எப்படி எப்படிலாம் அந்த சம்பந்தம் ஏற்படுறதோ அந்த சம்பந்தம், அந்த தோளை ஆச்சுன்னா திருமார்பு, திருமார்பில் இருக்கிற லக்ஷ்மி ஸ்ரீ கௌஸ்துபம், இப்படி ஒன்றா அந்த அந்த கண்ணில் படைச்செல்லாம் எப்படி எப்படிலாம் மங்களாசாசனம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் சேவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு வரையார் தேவப்பெருமாள். இதில் இப்போ திருமுக மண்டலத்தை சேவிக்கிறேன். இந்த திருமுக மண்டலத்தில் சேவித்த உடனே இனிமேல் அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமா மங்களாசாசனம் பண்ண போகிறேன், அந்த தேவப்பெருமாள் எப்படி எப்படிலாம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் பார்த்தோம்னாக்க அந்த திருநெத்திக்கட்டு கப்போலம் அதில் இருக்கிற அந்த திருநெத்திக்கட்டில் இருக்கிற அலக்கம் இப்படி அந்த காதுகள் இப்படி ஒவ்வொன்றும் மங்களாசாசனம் பண்ண போகிறேன், கண்களை மங்களாசாசனம் பண்ண போகிறேன், அந்த திருக்கண்களினால் வரக்கூடிய கடாட்சத்தை மங்களாசாசனம் பண்ண போகிறேன், உதடுகளை மங்களாசாசனம் பண்ண போகிறேன், இப்படிலாம் அந்த முகத்துக்குள்ள இருக்கிற பிரத்யங்கத்தையும் மங்களாசாசனம் இனிமேல் பண்ண போறேன். இது எல்லாம் இது கூட ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது எல்லாத்துக்காட்டிலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க அந்த திருமேனியினுடைய வர்ணம் நிறம் இருக்க அதை மங்களாசாசனம் பண்ணேன். அதுலேயும் அதில் வரக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட் அதுதான் பரபாகம்னு சொல்லுவார். இந்த பரபாகத்தை மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகத்துல இது ஆழ்வார்கள் போன வழிதான். இது இது இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வரைக்கும் 3 தசகம் முடிஞ்சிட்டு இது முதல் 10 தசகத்துல திருமலைய மங்களாசாசனம் பண்ண, அடுத்த 10 தசகத்துல எம்பெருமானுடைய குணங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண, அதுக்கப்புறமா 10 ஸ்லோகத்தினால அதாவது முதல் தசகத்தில், 2வது தசகத்தில், 3வது தசகத்தில், 3வது 10 ஸ்லோகத்தினால பெருமானுடைய திருமேனி அதில் பிரத்யங்கத்தை மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சி இப்போ நடந்து போயின்னு இருக்கு. இந்த தசகத்தில் திருமுக மண்டலம் முக்கியமாக அந்த திருமுக மண்டலத்தில் இருந்துருக்கிறேன். இப்போ 1 திருநெற்றி, பூர்வம், கண்கள், மூக்கு, அதுக்கப்புறமா பெருமானுடைய கட்டாட்சம், அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க உதடுகள், அது உள்ளுக்குள்ளே இருந்துருக்கிற அந்த பெருமாளுடைய பொன் சிரிப்போடு ஏற்கக்கூடிய ஒரு சிரிப்பு, கப்போலம், இப்படி எல்லாத்தையும் வரிசையாக அழுவான் மங்களாசாசனம் பண்ண போகிறேன்.
எல்லாத்துக்கும் முன்ன திருமேனியை சேவிப்பேன். இந்த திருமேனியை சேவிச்ச உடனே அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் வருது. அந்த கான்ட்ராஸ்ட மங்களாசாசனம் பண்றேன். அதுதான் இங்க சுவாரஸ்யம். இது பெரியாழ்வார் போன வழிதான். எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடு நூறாயிரம் பல்லாண்டு திண்டோல் முனிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னா, உன் சேவடி இந்த மணிவண்ணான்றது சம்போதனம், இந்த பெருமாளை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. அப்புறம் உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு உன் திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு செம்மை இருக்க, அந்த செம்மைக்கு ஒரு காப்பு ரட்சை உண்டாகட்டும்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இந்த செம்மை அந்த சிகப்பா இருக்கிறதுக்கு ஒரு ரட்சை. ஏன்னா அந்த திருவடிக்கு அழகே அந்த சிகப்பா இருக்கிறது தான். அந்த திருவடியினுடைய சிகப்பு அந்த பாதம் சிகப்பா இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். லக்ஷ்மண, அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷிமுக பர்வதத்துக்கு போறார். இந்த ரிஷிமுக பர்வதத்துல போகச்சு சுக்ரீவனோட ஒரு நட்பு ஏற்படுறது. அப்ப சுக்ரீவன் ஒரு மூட்டையில ஒரு துணி மூட்டையில ஒரு ஆபரணங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு காண்பிக்கிற. சுக்ரீவன் சொல்லத்தே சொல்ற, ஆகாச மார்க்கத்துல ராவணன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனான். அப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணான்னாக்க, தன்னுடைய ஆபரணங்கள்லாம் ஒரு தன்னுடைய துணியிலேருந்து கிழிச்சு அதில் கட்டி கீழே போட்டா, இதோ இந்த ஆபரணங்கள்லாம் இதோ இருக்கு, இது ஒரு கால் இந்த ஆபரணங்களை கொண்டு அங்கே அழைச்சிட்டு தூக்கிண்டு போனது சீதை தானான்றத்தவனா நீ தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு காண்பிக்கிற. சுக்ரீவன் காண்பிச்சதை பார்த்தோன்னே ராமனுக்கு தெரியறது இதெல்லாம் சீதா பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் தான்னு. பக்கத்தில் லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறே, லக்ஷ்மணா நீ பாரு, இதெல்லாம் சீதா பிராட்டியினுடைய திருவாபரணம் தானே, அவள் போட்டுண்ட நெக்லஸ் தானே, அவள் போட்டுண்ட வளையல் தானே, இன்னும் ஒவ்வொன்றா கேட்குறேன். அது எல்லாத்தையும் லக்ஷ்மணர் பார்க்குறேன். பார்த்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை தான் அவர் சொல்கிறேன், நாகஞ்சானாமிகேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே சபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாது. நீர் காண்பிச்ச அந்த கையில் போட்டிருக்கிற வளைய சீதா பிராட்டி தானா எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. இல்லை தோளில் போட்டுக்கக்கூடியதான அந்த வளைய தோல் வளையா அப்படின்னாக்க அதுவும் எனக்கு தெரியாது. காதில் அடிஞ்சின்னு இருக்கிற குண்டலங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் இங்கே காலில் அணியக்கூடியதாக இருந்துருக்கிற நூபுரம் இருக்க இது சீதா பிராட்டி தான். அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றியே, இது மாத்திரம் எப்படிதா உனக்கு தெரியும்னு ராமர் கேட்கிறாராம் லக்ஷ்மணன். நித்தியம் பாதாபிவந்தநாது, நான் நித்தியம் அந்த திருவடியை சேவிச்சுட்டு இருக்கேன். சீதா பிராட்டி அந்த ராம சீதா ரெண்டு பேரும் இருக்கிற திவ்ய தம்பதிகளை நான் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கேன். இப்படி நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கிறதுனால சேவிக்கச்சு அந்த திருவடியை தான் நான் பார்க்கறேன். அந்த திருவடியை பார்த்த உடனே அந்த திருவடி தான் எனக்கு தெரியறது. ஆகையால இந்த திருவடி அந்த திருவடியில் சாத்தியிருந்தது, சீதா பிராட்டியினுடைய திருவடியில் சாத்தியிருந்தது இந்த நோபுரம். அதில் இந்த நோபுரத்தை எனக்கு தெரியும் அப்படின்னார். இது ஒரு விஷயம். அந்த திருவடியில் இருக்கிற செம்மை அதை மங்களாசாசனம் பண்ற அளந்தார். கதா போன சங்கர தங்க கல்பஜாரவிந்தாங்குஜவஜ்ரலோந்திரவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்தானமலங்கரிஷ்யசி. சரணாம்புஜத்வயம் மதீயமூர்தானம் கதா அலங்கரிஷ்யதி, உன்னுடைய திருவடிகள் என்னுடைய தலையை எப்ப அலங்கரிக்க போறதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த திருவடி எப்படி இருக்குன்னா, சங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாங்கனம், சங்கரேக பத்மரேக த்வஜரேக இப்படி எத்தனையோ ரேகைகள்லாம் அதில் இருந்துருக்கான். அப்போ அந்த ரேகையெல்லாம் மேல் திருவடியில் இருக்கு, அது உள்ளங்காலில் தான் இருக்கும், இந்த உள்ள திருவடியில் தான் இருந்துருக்கு. அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்ணுற. இப்படி
அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மங்களாசாசனம் பண்றா. அதுல பெரியாழ்வார் அந்த திருவடியினுடைய செவ்விக்கு மங்களாசாசனம் பண்ற, செவ்விக்கு மங்களாசாசனம், அந்த சிவப்புக்கு மங்களாசாசனம். பெருமான் நடந்து போனேருனாக்க அந்த நாள் அந்த திருவடிக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமாவது. நீ திருவடிய கீழே வைக்க வேண்டா, நான் கையில பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற. இப்ப கூட கருட சேவையில் இந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு மாதிரி சேவை. கருட வாகனத்துல பெருமாள் எழுநேர்னாக்க அந்த பெருமாளுடைய திருவடிகளை, அந்த பெரிய திருவடி கருத்துமா ரெண்டு கையிலையும் ஏந்தின்னு இருக்கு. இப்படி ஒரு விஷயம். அதனால அந்த திருவடியினுடைய செவ்வி இருக்க அதுல குறையக்கூடாதான், துணி கூட குறையக்கூடாதான், அப்படியே பிடிச்சிப்பாரு. அத கருத்மானுடைய அம்சமா இருக்கிறபடினால பெரியாழ்வாரம் அந்த திருவடியினுடைய செவ்விக்கு ஒரு பல்லாண்டு பாடுற. இந்த இடத்துல அந்த செவ்வி ஒரு பங்கு இருக்கட்டும். சில சமயங்கள்ல ஒரே வர்ணத்துல இருந்ததுன்னாக்க அது அவ்வளவா எடுபடாது, அந்த கலர்னுடைய ஒரு கான்ட்ராஸ்ட் வரணும். இந்த கலருக்கு ஒரு பார்டராவது வேற வர்ணத்துல வரணும். ஆகையில அந்த தலைப்பு வேற வர்ணத்துல வரும், அந்த உடல் வேற வர்ணத்துல வரும், அதே மாதிரி அதனுடைய ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தாதான் அது எடுப்பா இருக்கும். ஒரே கலரா இருந்ததுனாக்கா அவ்வளவா எடுப்பா இருக்க. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. இதுல ஒன்றும் இந்த அனுபவம்ன்றது இன்னைக்குதான் வந்ததுன்னு இல்லை, என்னிலிருந்தும் இருந்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம். இத்த அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்தினால இங்க ஒரு விஷயம் உங்கள் நடுவில், அதாவது ஒரு ஆச்சாரிய பிரதிபத்திய தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்க நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் நாவல் பாக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்துள்ள இந்த ஐயா சுவாமியினுடைய போட்டோ, இப்போ எல்லா இடத்துலையும் அந்த போட்டோ பார்ப்போங்க. நீங்க எல்லாரும் அந்த போட்டோல சுவாமியை சேவிச்சிருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எழுந்தால் இருந்ததுன்னா அவருக்கு 126 திருநட்சத்திரம் ஆறுது. ஆகையால அந்த போட்டோல பார்த்தோம்னாக்க ஒரு திருவடி கொஞ்சம் மின்ன வந்திருக்கும், அந்த உள்ளங்கால் நல்லா தெரியும். அந்த சுவாமியினுடைய சதாப்தி 100வது திருநட்சத்திரத்துக்காக அந்த போட்டோவை போட்டு இந்த பத்திரிக்கை ஒன்று போட்டு எடுத்துட்டு போனோம். கலர் போட்டோவாக எடுத்துட்டு போயிட்டு ஒரு லௌகிக்கர் தான் அவரிடத்துல கொண்டு போய் அந்த பத்திரிகையை கொடுத்தேன். அந்த பத்திரிகையை கொடுத்த உடனே அவர் உள்ளெல்லாம் பிரித்து பார்க்கவே இல்லை. அந்த போட்டோவையே திருப்பி 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 பார்த்துருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிறேன், கண்ணில் ஒத்திட்டு கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறது அவருக்கு. அந்த சுவாமியை நினச்சிட்டு அவருடைய அப்படியே மனசெல்லாம் அப்படியே இருந்துருக்கு. இப்போ கடைசியில் சொன்னார், அவர் என்னை காட்டிலும் ஒரு 30 வயசு பெரியவர். அவர் கடைசியில் சொன்னார், இந்த பார்ப்பா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளு, இந்த ஃபோட்டோவை நீ கொடுத்த உடனே, இந்த சுவாமி பத்திரிகையை கொடுத்த உடனே, அந்த சதாப்தி பத்திரிகை கொடுத்த உடனே எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் தோணுது. சுவாமி சொன்னதில்ல, நான் பரதநியாசம் பண்ணிக்கிறதுக்கோசரம் போனேன். நான் பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன சுவாமி சில விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ணார், சில விஷயங்கள்லாம் சொன்னேன், என்ன எப்படி நடந்துக்கணும் என்னன்றதெல்லாம் பற்றி சொன்னேன். நான் அந்த ரேழி திண்ணையில் சுவாமி எழுந்தேன், இந்த ரேழி திண்ணையில் கீழே உட்காந்துருந்தேன். நான் இந்த சுவாமியினுடைய திருவடியை பார்த்தேன். அந்த திருவடியை பார்த்த பிற்பாடு அதையே தான் பார்த்தேன்னு தவிர இந்த திருமுக மண்டலத்தையே நான் பார்க்கவே இல்லை. அவர் முகத்தை, அவர் சொல்லத்தே கொஞ்சம் லௌகிகமாக சொன்னேன், நான் முகத்தையே நான் பார்க்கல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது மொத்தம் அவர் திருவடி ஒன்று தான், அந்த திருவடியிலையும் அந்த உள்ளங்கால் ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த உள்ளங்காலும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு அதை தவிர வேறு எதையுமே பார்க்கணும்னே தோணலை. சுவாமி சாட்சியர் அதெல்லாம் கேட்டிருந்தேன், முடிஞ்சு போச்சு, பரநியாசம் முடிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமா பரநியாசம் வந்து சேவிக்க வந்துட்டேன். நான் எனக்கு மீதி அம்சங்கள்லாம் ஞாபகம் இல்லை. இந்த போட்டோவில் பார்த்த உடனே அந்த திருவடியும் அந்த உள்ளங்கால், அந்த திருவடியினுடைய அந்த வெளி பாகம் இருக்க, இது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது.
இந்த ஞாபகமும் அதுல இருக்கிற அந்த செவ்வி அந்த சக்கரவேல் இருந்த ஒரு இது இருக்க அந்த பார்க்காலே மார்தவமா இருக்கிறது இருக்க அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அப்ப அவருடைய அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம், அந்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு வரலையேன்னு நான் குறப்பட்டேன்டா. நாமளும் எத்தனையோ நாள் சாமியோட எழுந்துள்ள இருந்த, அதாவது சாமி எழுந்துள்ள இருந்த காலத்துல நாமளும் எத்தனையோ நாள் கூடவே எத்தனையோ பரிச்சரியை பண்ணிருக்கோம். இருந்தா கூட இப்படி ஒரு திருவடியிலேயே ஒரு நோக்கோட ஒரு ஒருத்தர் இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்திருக்கணும்னு எல்லாம் என் மனசுல எண்ணங்கள்லாம் ஓடித்து. இது காலத்தை கடத்துறதுக்காக சொல்ல வார்த்தை இல்லை, இது சத்தியமான வார்த்தை, இது இது எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. பரபாகம் 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 சொல்றதுக்கு சாமான்யமான அர்த்தம் கான்ட்ராஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும், தமிழ்ல நாம அதுக்கு பதம் தேடணும், இதை கேட்டால இங்கிலீஷ்ல சொன்னாலே சுலபமும் ஆயிடுச்சு. இந்த பரபாகம் எப்படி, அது வேதத்திலிருந்தே வந்திருக்கு. நீலதோஜத மத்தியஸ்தா வித்யுல்லேகே பாஸ்வரா, நீலதோஜத மத்தியஸ்தா வித்யுல்லேகே பாஸ்வரா. சமுத்திரம் அப்படியே நீளமா இருந்துருக்கு, அது நடுவுல மின்னல் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பெருமாள் நீலமேக சாமலனாக சமுத்திரம் மாதிரி வர்ணத்துல எழுந்துள்ள இருக்க, அதனோட இந்த மின்னலாட்டம் மகாலட்சுமி எழுந்துள்ள இருக்க, வித்யல்லேகே பாஸ்வரா, இது அந்த வேதமே முதல் முதல்ல அந்த பரபாகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது. அந்த பெருமாளை அனுபவிக்கணும்னா அந்த பரபாகத்தையும் சேர்த்துதான்ப்பா அனுபவிக்கணும்ன்றத நமக்கு தெரிவிக்கிறது. அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்ற இருக்கு, அது கண்ணங்கரையில்னு இருக்கு, கருப்பா இருந்துருக்கு, இருட்டு மாதிரி இருந்துருக்கு, இப்படி இருந்துருக்கிற அந்த திருக்குழல் கற்றையோட கூட அந்த திருமுக மண்டலத்தை ரெண்டையும் சேர்த்துக்கிட்ட. அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது, இது வெள்ளை மழையில் இருந்துருக்கு, இந்த இருட்டுக்கும் சூரியனுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட், இந்த கருப்பு இதனுடைய பிரகாசம், இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, கவிகள்லாம் உபமானம் சொல்றதா இருந்தா கூட இருக்கிறத தான் உபமானம் சொல்ல முடியும், இல்லாதத ஒரு உபமானமா சொல்ல முடியாது. இருட்டு இருக்கிற இடத்துல சூரியன் இருக்குமா, இல்லை சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு தான் இருக்குமா, இருட்டும் சூரியனும் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் தாழ்வான் காண்பிச்சு கொடுக்குற ஒரு கவித்துவம். தமிஸ்ரா ரவேகே பரபாகம் இயாத்து, தமிஸ்ரா என்னாக்க அந்த இருள் திரளானது ரவேகே பரபாகம் அடையட்டும், சூரியனுக்கு பரபாகமாக இருக்கும்படியே அடையட்டும்னு சொல்லி சொல்ற. அது எப்படி, அது ஆகவே ஆகாது, ஆனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கேறான் பரபாகம். அந்த திருக்குழல் பற்றியும் இதையும் சொல்றது. திருமுக மண்டலம், அந்த பேரருளாளனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னாக்க, கதிராயிரவர்னு சொல்லும்படியாக ஆயிரம் சூரிய கிரணங்கள்லாம், ஆயிரம் சூரியனுடைய கிரணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருந்துருக்க. உபனிஷத் வாக்கியத்திலேருந்துதான் ஆழ்வார்கள்லாம் எதனா திருஷ்டாந்தம் சொல்லணும்னா கூட அதுக்கு மூலபூத்தமா மகர்ஷி வாக்கியமோ அல்லது உபனிஷத் வாக்கியமோ எதனா ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். வேதார்த்த சங்கிரகத்துல இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வரேன், திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்றது வரிசையா சொல்லிட்டு வரேன். அதுல சஹசிராம்ச சஹசிர கிரணஹா என்று ஒண்ணு சொல்ற, சஹசிராம்சன்றது சூரியன், சதசஹசிர கிரணஹான்ற அப்போ நூறாயிரம், ஒரு லட்சம் சூரியனுடைய சேர்ந்தாக்க எப்படி ஒரு கிரணங்கள் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோட பெருமாளுடைய திருமுக மண்டலம் ஜொலிக்கிறது. அப்ப அந்த இருட்டும் சூரியனும் ஒன்னாவே இருக்காது, ஆனா அப்படி இருந்தா அந்த பரபாகத்துல எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த கருத்துல ஒரு
சிறப்பா ஒரு புடவை இருக்குன்னாக்கா அந்த புடவைக்கு ஒரு சேப்பு கலர்லயோ ஏதோ ஒரு எது நல்லா இருக்கும், எனக்கு அதுல எல்லாம் அவ்வளவு தூரம் பரிச்சயம் கிடையாது. அதனால அதுக்கு கான்ட்ராஸ்டா எந்த பார்டர் நல்லா இருக்குமோ, எந்த பார்டர் தலைப்பு இருக்குமோ அதை போட்டு பாக்குறது, அதுல பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நாம அப்புறமா நாம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு அந்த பெருமாளுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பரபாக சோபைய மங்களா சாசனம் பண்ற. தொய் தன்னிசாமயாமகா, இப்ப ஒன்னு அத்திய இப்ப ஒன்னு இடத்துல அதை பார்க்கிறோம், ஏன்னா அங்க பார்க்க முடியாது. சூரியனையும் இருட்டையும் ஒரே இடத்துல பார்த்து அதுல வரக்கூடிய பரபாகத்தை நாம அனுபவிக்க முடியாது. ஆனா நீலகோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான்னு சொல்லச்சு, இது அனுபவிக்க முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இது புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அது ரெண்டும் இருந்தா எப்படி இருக்கும்னாக்கா, தேவப்பெருமாளை சேவிச்சாக்கா இப்படி இருக்கும்னு அதை சொல்லலாமா? இதுதான் ஒரு அழகு. தவ கௌந்தளி தமிஸ்ரா கமிதா தவ வக்ர சித்ர பானோ பரபாகம் நனு கௌந்தளி தமிஸ்ரா. தவ கௌந்தளி தமிஸ்ரா, உன்னுடைய திருக்குழல் கற்றைகளுடைய ஒரு கருமை இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு இருள், அந்த இருள் வக்ர சித்திர பானோகோ பரபாகம் கமிதானு, அந்த திருமுக மண்டலமாகிற ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கிற ஒரு சூரியன், இந்த சூரியனுக்கு இது பரபாகமாக இருந்திருக்கு. அந்த சிவப்புக்கு இந்த கருப்பு, கருப்புக்கு சிகப்பு பார்டரோ இல்ல சிகப்புக்கு கருப்பு பார்டரோ இருந்ததுன்னா அது என்ன இருக்குமா? இப்படி இது பரபாகமாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. கௌந்தளி தமிஸ்ரா வக்ர சித்திர பானோகோன்னு அந்த திருக்குழல் கற்றைகளை இருட்டாக சொல்லி சொல்ற, இதுக்கு முன்ன ஒரு அனுபவம் அவருக்கு. கர்ணிகா தவ கணீஷகி மேஷா கர்ணபூஷணமு தம்ப விபூஷா கர்ணலம் வலக பூஷணமாகோ மானசமமவா பரிகர்மா. இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அவர் காதுல சாத்தின்னு இருக்கிற அந்த குண்டலம் இருந்துட்டு இருக்க, அது காதுக்கு அணியா இல்ல காது வரைக்கும் தொங்கிண்டு கீழே தோல் வரைக்கும் தொங்கிண்டு இருக்கிற அந்த திருக்குழல் கற்றைக்கு அணியா, அல்லது இது எழும்பின் இருக்கிற தோளுக்கு அலங்காரமா, அல்லது என்னுடைய மனசுக்கு அலங்காரமானு தெரியலன்னு அழுவான் அதை அனுபவிச்ச. இப்ப அந்த திருக்குழல் கற்றையும் திருமுக மண்டலத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற, இது பார்த்தா அது கண்ணங்கரையில் நிற்கிறதுக்கும் இது. ஆகையால இதுக்கு அது பரபாகமா, அது அதுக்கு இது பரபாகமா அப்படின்னா, பாஸ்கரனுக்கு சூரியனுக்கு தான் இருட்டு பரபாகமாகலாமே தவிர இருட்டுக்கு சூரியன் பரபாகமா ஆகாது. இது ரெண்டும் பார்க்கலாம். எது பாஸ்கராகும், எது அந்த புடவையினுடைய கலராகும் பார்க்கணும். இந்த பரபாகன்றது வரைச்சு சூரியன் தான், சூரியன் வியாபிச்சிருக்கிறது அதிகமான இடம். இருட்டும் சூரியன் போற இடம் மொத்தத்திலையும் ஏற்கனவே அது வியாபிக்க போறதுன்றது வேற விஷயம். ஆனாலும் கூட இது ரெண்டுத்துக்கும் பார்த்துவானா, இந்த சிவப்புக்கு கருப்பு பரபாகமா இருக்கு, கருப்புக்கு சிவப்பு பரபாகமா இருந்துருக்கு. இப்படி பாஸ்கரனுக்கு அந்த சூரியனுக்கு இப்படி இந்த இருட்டு பரபாகமா இருக்குன்னு இப்படி ஒரு விவகாரம் பண்ணவே முடியாது. ஆனா இந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தையும் திருக்குழல் கட்டைகளையும் சேவிச்சோமானாக்க அது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும்ன்றத நாம தீர்மானம் பண்ணலான்றத சொல்லி சொல்ற. ஆகையால தேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இதனால ஒரு ஒரு இந்த ஸ்லோகத்தினால நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற பிரகாசம் மாதிரி எந்த பிரகாசமும் கிடையாது. சசிய பாசா சர்வமிதம் பாத்தி அப்படின்னார். அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினாலதான், அதாவது அதுல இருக்கிற பிரகாசத்தினால எல்லாமே பிரகாசிக்கிறது. இன்னைக்கு ஒளிர்கிற வஸ்துக்கள் எத்தனை இருந்துருக்கோ அத்தனையும் கூட அந்த பெருமாளுடைய ஒரு தேஜஸ்தினாலதான் பிரகாசிக்கிறதுன்றது ஒரு விஷயம்.
இந்த தமிஸ்ரா பிரகாசம் ரெண்டும் ஒன்னா சொல்லி பரபாகம் சொல்றாரு. ரெண்டும் ஒன்னா இருக்காது. இது எப்படி மங்களாசாசனம்? இப்ப தமிஸ்ரான்றது சாதாரணமா இருட்டுன்றது இருக்க நம்மளுடைய பாபங்களை சொல்றது. வெளிச்சம், இந்த தீபம், இதெல்லாம் நம்மளுடைய ஞானத்தை சொல்றது. இப்ப பெருமாளுடைய திவ்ய தேஜஸ், இத சேமிச்சுமான ஒரு தீப்தினால நமக்கு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் வந்தாலும் கூட பின்னாடியே, அதாவது நித்தியதூரிகளை காட்டிலும் அந்த திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் நமக்கு தான் இன்னும் விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பண்றதுன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டோம்னா, சதா பசியந்தி சூரேகான்னு எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் குணங்களையும் விபூதியும் எப்பவுமே நித்தியதூரிகள் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் குறைவே ஏற்பட்டதில்லை. நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தையோ திவ்யமங்கல விக்கிரகத்தையோ அந்த பெருமாளுடைய கலந்த கல்யாண குணங்களையோ நாம இத்தனை நாள் வரைக்கும் நாம தெரிஞ்சுக்காத இருந்துட்டும் இப்போ நாம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ. அப்ப நமக்கு ஏற்படுற இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க, இது இந்த நித்தியசூரிகளுக்கு நிச்சயமே சேவிச்சிருக்கவங்களை காட்டில் ஏற்படுற சந்தோஷம் அதிகம் தான். இது எப்போ நாம பார்க்கலாம். அங்க நிச்சயமா தேவப்பெருமாளை சேவிச்சுருக்க வாளுக்கு இருக்கிற பக்தியை காட்டிலும் எப்பயோ ஒரு சமயத்துல போய் சேவிக்கிற வாளுக்கு அவளுக்கு பக்தி இல்லைன்னு நான் சொல்லல, அவளுக்கு குறவாவும் நான் சொல்லல. இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு யாருன்னு அதிகமா இருக்கும்னாக்க, எப்ப சேவிக்க போறோம் எப்ப சேவிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்துட்டு சேவிக்கிறாள அவளுக்கு தான் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்ப அது இருட்டு மாதிரி, அந்த தேவப்பெருமாளுடைய சேவை கிடைக்காதது இருட்டு மாதிரி நமக்கு. அந்த தேவப்பெருமாளுடைய சேவை கிடைக்கிறது இருந்துருக்க அது சூரியன் உதிக்கிற மாதிரி. அது இப்ப இது ரெண்டும் நமக்கு ஒரே சமயத்துல எப்படி இருக்குன்னா, இது கிடைக்காத ஆளுக்கு கிடைக்கிறது இது ரெண்டுமே ஒன்னா இருக்கு. கிடைக்காத சமயத்தை நினைச்சிருந்தோம்னாக்க அது இருட்டாகி போறது, கிடைக்கிறது நினைச்சிருந்தோம்னா சூரியன் ஆகி போறது, இது ரெண்டும் ஒன்னா நமக்கு வந்துடுது. இதுதான் அந்த தேவப்பெருமாளிடத்துல பார்க்கணுமா. அந்த இதுல நிர்வேதம்னு சொல்லுவா, அதாவது ஒரு சுலபமான முறையில ஒரு நல்வழிய நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் வரைக்கும் அது தெரிஞ்சுக்காத போயிட்டு நினைச்சுட்டு நாம கஷ்டப்படுவோம். அது பண்டே பழுது போயினன்னு காலங்கள் எல்லாம் இத்தனை நாள் காலங்கள் மொத்தம் வீணா போயிடுச்சேன்னு நாம நினைச்சுப்போம். எத்தனை வருஷம் எப்படி பெருமாள் இதே மாதிரி சேவிச்சிருப்பேன், எழுந்தருள் இருப்பேன், நாமக்கு செவிக்காத விட்டமே செவிக்காத விட்டமே தன்னால் தான் போயிடுச்சுன்னு சொல்ற இருக்கிற நிர்வேதம் இருக்க அது இருட்டு. அந்த நிர்வேதத்தின் நடுவுல போய் அந்த பெருமாளை சேவிக்கிறது இருக்க அது ஒரு சந்தோஷம். இது கிடைச்சது, இத்தனை நாள் நாம இழந்துட்டோன்றது நினைக்கிறது இருக்க அது இருட்டு. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னாக்க இது இருட்டும் வெளிச்சமும் சேர்ந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் எங்க போனோம்னாக்க, சூரியனும் இருட்டும் ஒன்னும் ஆக முடியாது. தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலமும் திருக்குழல் கற்றைகளும் இருந்துட்டு இருக்கிற ஒரு அழகை தான் நாம நினைச்சு பார்க்கணுமே தவிர வேற எதையும் நினைச்சு பார்க்க முடியாது. இப்படி அந்த பரபாகத்தை ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற நீலமே கணிகம், அந்த அதுதான் வாஸ்தவம். அந்த பெருமாளுடைய திருமேனியை மங்களாசாசனம் பண்றேன் அப்படின்னா, நீலமேக்கு நிபம் அஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தளம் அனந்த சியந்தாம் அப்படின்னு அவருடைய திருமேனியில் இருக்கிற வர்ணத்தை மங்களாசாசனம் பண்ற. நீலமேக நிபனாக இருந்துட்டு இருக்காராம், ஷியாமகுந்தளம்ன்ற அந்த குழல் கற்றைகள்லாம் கருப்பா இருந்துட்டு இருக்குன்னு அந்த கருமையை மங்களாசாசனம் பண்ற. இந்த கருமை அந்த திருமுக மண்டலத்துல இருக்கிற ஒரு தேஜஸ் அது செம்மை, இது ரெண்டையும் சேர்த்து பரபாகத்தை மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வான். இப்படி ஆழ்வான் மாதிரி தேவப்பெருமாளை அனுபவிக்கிறவா, அதாவது இந்த மாதிரி அனுபவிக்கிறவா யாருன்னு சொல்லவே முடியாது. ஆழ்வான் தான் நமக்கு வழி காண்பிச்சு கொடுத்திருக்கார். முதல் முதல்ல தேவப்பெருமாளை எப்படி மங்களா நாம சேவிக்கணும்ன்றதுக்கு வழி காண்பிச்சு கொடுத்தவர் ஆழ்வான். இந்த ரீதியில சுவாமி தேசிகன் அநேக ஸ்லோகங்கள்ல பரமபத சோபானத்துல இந்த மாதிரி பல இடங்கள்லாம் இதே ஆழ்வான் போன வழியிலேயே போய் அந்த எம்பெருமானும் மங்களாசாசனம் பண்ணிருக்க அனுபவித்திருக்க. அந்த தேவப்பெருமானுடைய திவ்யானுகிரகம்
நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பரபாகமியாத்ரமேஸ்தமிஸ்ர வரதாத்ய ஸ்வஜி தன்னிஷாமயாமஹா கமிதா தவ வக்ரசித்ரபானோ வரபாகம் நனு கௌந்தளீதமிஸ்ரா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.